இலங்கையின் அமைச்சரவை மாற்றத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல், சட்டத்தால் குழப்பம். போலீசாரை நிலை குலைந்து ஓட வைத்த பல்கலைக்கழக மாணவர்கள். அரசியல் வரலாற்றில் திருப்பமிக்க நாளில் கோட்டாவை சந்திக்க செல்கிறார் மஹிந்த. 2 ஆண்டுகளுக்கு முன்னரே கணித்தோம், அடுத்த கட்டம் என்ன? ரணில் பதில். கோட்டாபாயவுக்கு எதிரான போராட்டத்தில் வைரலாகும் நெகிழ்ச்சியான பதிவு. உயர்தர மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. பதவியை துறந்த பின்னர் நாமல் வெளியிட்டுள்ள கருத்து. இராணுவ பேருந்துக்கு தீ வைத்தது யார்? பொதுமக்களின் உதவியை நாடியது காவல்துறை. நாட்டின் போக்குவரத்து சேவைகள் வளமைக்கு திரும்பியது. இலங்கையில் மக்களின் கொந்தளிப்பினை அடுத்து அனைத்து அமைச்சரவை அமைச்சர்களும் பதவி விலகுவதாக நேற்று தமது ராஜினாமா கடிதங்களை கையளித்துள்ளனர். சமகால பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் அதே பதவியில் நீடிக்க ஏனைய அமைச்சர்கள் மட்டும் பதவி விலக தீர்மானித்துள்ளனர். எனினும் பிரதமர் பதவி விலகினால்தான் முழு அமைச்சரவையும் விலகியதாக அமையும் என இலங்கை அரசியல் சாசனம் வெளிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மட்டும் தமது பதவியை விலக்கிக் கொள்வது அரசியலமைப்பின் 49 பிரகாரம் இது சாத்தியமில்லை என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் பதவி விலக வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆராய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இன்று பிரதமர் மஹிந்தவை சந்திக்க உள்ளார். நாட்டில் நாளுக்கு நாள் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகின்றது. இந்நிலையில் அமைச்சர்கள் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். ஏற்கனவே ஜனாதிபதியை சந்தித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்ததாகவும் ஜனாதிபதி அதனை ஏற்க மறுத்திருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. எனினும் பிரதமர் மஹிந்த பதவி விலகவில்லை என அவரது ஊடக பிரிவு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அதனை மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர்களும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தும் வகையில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்த போதிலும் மாணவர்களின் போராட்டம் நடைபெற்றது. கண்டி பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களால் நடாத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது முறுகல் நிலை ஏற்பட்டது. மாணவர்களுக்கு தடையை ஏற்படுத்தும் வகையில் போலீசாரினால் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இதன்போது மாணவர்களும் பதிலுக்கு கண்ணீர் புகை அடித்தமையினால் போலீசார் நிலை குலைந்து ஓட்டம் எடுத்துள்ளனர். வழமைக்கு மாறாக நடத்தப்பட்ட இந்த கண்ணீர் புகை தாக்குதல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களின் பதவி விலகல் கடிதங்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டவுடன் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இன்று அதனை ஏற்றுக்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றிரவு அமைச்சர்கள் தமது பதவி விலகல் கடிதங்களில் கையொப்பமிட்டு அலரி மாளிகையில் பிரதமரிடம் கையளித்தனர். இதனையடுத்து அமைச்சர்களின் பதவி விலகல்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதிக்கு அறிவிக்க பிரதமர் இன்று ஜனாதிபதியை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகல் கடிதங்களை சமர்ப்பித்துள்ள நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசியலமைப்பின்படி இது தொடர்பிலான முடிவு இன்று வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை அரசியல் கட்சிகள், அரசாங்கம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சிவில் சமூகம் ஆட்சி செய்தது. ஆனால் இப்போது அவர்கள் அதிகாரத்தை இழந்துள்ளனர். அடுத்த கட்டம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் முழு அரசியலமைப்பும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு செய்தி சேவையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இது ஒரு பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதாரத்தின் மோசமான நிர்வாகம், ஐஎம்எஃப்பின் ஆதரவு இல்லாமல் இதுபோன்ற நெருக்கடி ஏற்படும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் அறிந்தோம். ஐஎம்எஃப் சென்று நிதி பெற விரும்பினோம், ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை. நாணய வாரியம் மற்றும் திரைசேரியின் கருத்துக்கள் முரண்பாடானவை, எங்கள் கருத்து வேறு. இது ஒரு அரசியல் நெருக்கடியாக மாறியுள்ளது. மக்கள் போராட்டங்கள் நடத்துகின்றனர். மக்கள் இன்னும் தெருக்களில் இருக்கின்றார்கள். அவர்கள் அரசாங்கத்திற்கு சவால் விடுகின்றார்கள். நாட்டை அரசியல் கட்சிகள், அரசாங்கம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சிவில் சமூகம் ஆட்சி செய்தது. ஆனால் இப்போது அவர்கள் அதிகாரத்தை இழந்துள்ளனர் எனவும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது பொருளாதார சீர்கேடால் நாடு முழுவதும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதனிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரா அவர்கள் தனது தந்தை வயதுடைய போலீஸ் அதிகாரி ஒருவரை கட்டிப்பிடிக்கும் புகைப்படம் ஒன்று தற்போது வைரலாகி வருகின்றது. மேலும் தந்தை மகள் பாசத்தை வெளிக்காட்டும் இந்த புகைப்படத்தினை தற்போது சமூக வலைதளவாசிகள் தவறாக சித்தரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இன்று காப்போத்து சாதாரண தர பரீட்சைக்கான நடைமுறை பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் டி தர்மசேன தெரிவித்துள்ளார். நடைமுறை பரீட்சைகளுக்கு நேரம் கிடைத்துள்ள பரீட்சார்த்திகள் உரிய நேரத்தில் உரிய பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி ஊரடங்கு சட்டம் காரணமாக நேற்று நடைபெறவிருந்த நடைமுறை பரீட்சைகள் நடைபெறவில்லை எனவும் நேற்றைய தினம் பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவர்கள் இன்று பரீட்சை நிலையங்களுக்கு சென்று திகதி மற்றும் நேரத்தை பெற்றுக் கொள்ளுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக மக்களின் போராட்டத்துக்கு தலைவணங்கி தமது அமைச்சு பதவியை துறந்துள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியால் மக்கள் மிகவும் கொதிப்படைந்துள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிராக வீதிகளில் இறங்கி அவர்கள் போராடி வருகின்றனர். ஊடகங்களிடம் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாடு என்றுமில்லாத பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. இன்னமும் உரிய தீர்வு காணப்படவில்லை. இதற்கு அரசு தலைவர் தலைமையிலான அமைச்சரவை தான் பொறுப்பு கூற வேண்டும். இந்த நிலையில் மக்களின் போராட்டத்துக்கு தலைவணங்கியும் புதிய அமைச்சரவையை நியமிக்குமாறு வலியுறுத்தியும் அமைச்சு பதவியை துறந்துள்ளேன். புதிய அமைச்சரவை தொடர்பிலும் பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு குறித்தும் அரசு தலைவரும் பிரதமரும் இணைந்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நம்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவின் மிரிகானா இல்லத்திற்கு முன்னர் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இராணுவத்தினர் வந்த பேருந்துக்கு தீ வைத்த இருவர் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணைகளில் இறங்கியுள்ளனர். இவர்கள் இருவர் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் தமக்கு அறிய தருமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் உதவியை நாடியுள்ளனர். நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ளதால் தொடரூந்து சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தொடரூந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேபோல் இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்துகளும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக அதன் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் 15% தனியார் பேருந்துகள் இன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனோ விஜயரட்ன தெரிவித்துள்ளார். அருகிலுள்ள இலங்கை போக்குவரத்து சபையில் தனியார் பேருந்துகளுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என போக்குவரத்து அமைச்சரும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரும் தமக்கு அறியப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதால் குறித்த போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அமைச்சரவை மாற்றத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல், சட்டத்தால் குழப்பம். போலீசாரை நிலை குலைந்து ஓட வைத்த பல்கலைக்கழக மாணவர்கள். அரசியல் வரலாற்றில் திருப்பம் மிக்க நாளில் கோட்டாவை சந்திக்க செல்கிறார் மஹிந்த. 2 ஆண்டுகளுக்கு முன்னரே கணித்தோம், அடுத்த கட்டம் என்ன ரணில் பதில். கோட்டாபாயவுக்கு எதிரான போராட்டத்தில் வைரலாகும் நெகிழ்ச்சியான பதிவு. உயர்தர மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. பதவியை துறந்த பின்னர் நாமல் வெளியிட்டுள்ள கருத்து. இராணுவ பேருந்துக்கு தீ வைத்தது யார், பொதுமக்களின் உதவியை நாடியது காவல்துறை. நாட்டின் போக்குவரத்து சேவைகள் வழமைக்கு திரும்பியது.